ஹாய், இந்த இடம் பார்த்தீங்கன்னா பஞ்சதரணின்னு சொல்லுவாங்க. ஆனால் போகணும், கொஞ்சம் தூரம் போகணும், அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, அதனால தான் சரி ஒரு வீடியோ எடுப்போமே அப்படின்னு எடுத்தோம். பார்த்தீங்களா, என்னை சுற்றி இருக்க இடத்த பார்த்தீங்களா, சுற்றி பனி, கொஞ்சம் பனி மலர்ந்த காடு அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் சமதளமான ஏரியா. நீங்களும் வாங்க என் கூட, இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்காக எடுத்துகிட்டு இருக்கோம், வாங்க போகலாம். இது நம்ம சந்தீப் நமக்காக குதிரைக்காரங்க கிட்ட ரேட்டு பேசும்போது எடுக்கப்பட்ட வீடியோ. ஒரு குதிரைக்கு பயணம் போகிறதுக்கு வந்து 4000 ரூபாய் கேட்டாங்க. அதை குறைச்சி கேட்குறத நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. நம்ம ரவி அண்ணாவும் பாபா அண்ணாவும் கிளம்புறாங்க, பாருங்கள். டாடா காமிங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஜெய் அமர்நாத் கிளியே. ஏ பேக் அவன்கிட்ட கொடுத்துடு. அவர் பார்த்தீங்களா, இவ்வளோ ஒரு கால் இல்லை, ஆனாலும் எதையோ கையில கால் கட்டிட்டு நைய நைய பகவான்கே தன்யவாத் போலீங்கமே நைய. ஓ சூப்பர் ஸ்டார் ஏனா, ஓ ஃபிர் ஆத்மி கிளியே பத்தா தோ பாபாஜி ஐசே ஆயிக்கியா ஐசா. தம் ஓகே, தன்யவாத் ஜி, தன்யவாத். சேஸ்நாக்கிலிருந்து பஞ்சதரணி போகக்கூடிய அந்த அழகிய வழிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. எங்கே திரும்பினாலும் இதே மாதிரி தாங்க இருக்கும். அங்கே குடியிருக்கிறதுக்கு இடம்லாம் கிடையாது. நம்ம போகக்கூடிய அந்த குறிப்பிட்ட தூரம் ஒரு 5-7 கிலோமீட்டர் வந்து இப்படி தான் நம்ம கடந்தாகணும். அந்த அழகிய வியூஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஸ்னேஸ்நாக் அதாவது காஷ்மீருடைய பகுதிகளில் இருக்கும். கொஞ்சம் மலையேறி வந்ததுனால கொஞ்சம் திணறுது, இருந்தாலும் உங்களுக்கு விஷயத்தை சொல்லிடுறேன் சரிங்களா. இதுதான் அமர்நாத் போகிற ஒரு வழி, இந்த வழியில் தான் போய் ஆகணும். இது வந்து சேஸ்நாக் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போகணும். சேஸ்நாக்லேருந்து இப்போ பஞ்சதரணி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் சரிங்களா. பாருங்கள் சூப்பராக இருக்கும் இடம், மக்கள் போயிட்டே இருக்காங்களா. நல்லா வீடியோவை நல்லா பாருங்கள், எறும்பு ஊறுற மாதிரி மக்கள் ஊறி 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 மலையோட உச்சிக்கு போவாங்க, தெரியும் அந்த லாஸ்ட்டில். ஓகேயா, ஓகே பாய், பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறையவே இருக்கு. இந்த சீனரிஸ் உண்மையிலேயே நல்லா இருக்குல்ல. ஓகே வாங்க அடுத்து பார்ப்போம். ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியும் தாண்டின உடனே இந்த மாதிரி ஒரு தகவல் பலகை இருக்கும். அதில் வந்து நம்ம எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம், இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெளிவாக எழுதியிருப்பாங்க. அதை பார்த்து பார்த்து நம்ம மனசை தேடிட்டு நம்ம ஆடு நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சதரணி போகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இடம். சேஸ்நாக்களுக்கும் பஞ்சதரணிக்கும் இடைப்பட்ட ஒரு இடம் இது, காஷ்மீரில் தான் இருக்குது. இதை தாண்டி தான் அமர்நாத் ஜியை பார்க்கவே போகணும். அந்த பனிப்படர்ந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது நம்ம இலக்கியா எப்படி இப்போ நம்ம கூடயும் வராரு, அந்த சூப்பரான ஒரு நேச்சுரல் திங்ஸோட அவரையும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்திருக்கோம், இதையும் பார்த்து ரசிங்க. இன்னொன்று வந்து ஒரு லங்கர் இருக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கான இடம். அந்த இடத்துல வந்து பாட்டெல்லாம் போட்டாங்க, அதனால் நம்ம கொஞ்சம் களைப்பு தீர ஆடி பாடி கொஞ்சம் சந்தோஷமாக எல்லாருமே போவாங்க. அப்படி நாங்கள் ஆடினது தான் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கேன். இந்த பாட்டு வந்து காப்பிரைட் கிளைம் ஆகும், அதனால் வந்து அந்த பாட்டு போடாமல் அந்த விஷுவல்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். எங்களுடைய டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, பட் ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் வந்து போகிற வழிகளில் இருக்க அந்த களைப்பு தீர்றதுக்கு வந்து உதவும். நீங்கள் இதை பெருசாக நினைக்காட்டினாலும் நீங்களும் நீங்கள் அமர்நாத் போனீங்க அப்படின்னா ஆடி பாடி சந்தோஷமாக போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு நடந்து போகிறதுக்கான அந்த இது ஃபீலிங்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏதோ எங்களை தெரிஞ்ச டான்ஸை நாங்கள் அழகாக யூஸ் பண்ணி மற்றவங்க கூட சந்தோஷமாக நாங்கள் நடந்து போனோம். அந்த விஷயத்தை உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனாக கொடுக்குறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதில் உள்ள பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பம்பம் போலே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும், அதையும் நீங்கள் யூடியூப்லனா தேடி பாருங்கள். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கரடு முரடான ஒரு மலைப்பகுதி. இது வந்து உண்மையிலேயே வெட்டி எடுத்ததா இல்லை அதுவாக இருந்ததா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, பட் இது ஃபுல்லாமே கிரானைட் மார்பிளோட சேர்ந்த வகைகள். இதை யாரும் சொந்தமெலாம் கொண்டாட முடியாது. வருடத்தின் 40 நாட்கள் மட்டுமே திறந்திருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு இந்த வழியில் போகும்போது இதை தான் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இதை நம்ம ஏரியாவில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நடந்து போகும்போது சாப்பாடு வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இடம்னு சொன்னால் இது அமர்நாத் தரிசனம் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா வேற எங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு உதவிகளோ இப்படிப்பட்ட ஒரு மனசுக்காரங்களோ எங்கேயும் இருக்க மாட்டாங்க அமர்நாத் ஜியை பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக அமர்நாத் போய் பாருங்கள். இந்த நான் போட்டிருக்க வீடியோவில் இருக்கிற எல்லா இடங்களையும் தாண்டி தான் நீங்கள் போவீங்க. இது பகல்காலம்ல இருந்து சந்தன்வாரி வழியாக போகக்கூடிய ஒரு நம்ம நிற்கிற இடம் பஞ்சதரணி. ஓகேயா, ரொம்ப கூலிங்கான ஒரு இடம், கையெல்லாம் ரொம்ப இதாக இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே இருக்கோம் இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ பக்கத்துலனாலும் போகும் கை, அந்த அளவுக்கு வந்து கூலிங்காக இருக்கு. தமிழ்காரங்க நிறைய பேர் இங்கே இருப்பாங்க, நாங்கள் பார்த்தீங்களா அவங்கெல்லாம்
சாதுக்கள் நம்ம பஞ்சதரணி போற இடத்துல ஒரு சமதள இடத்துல நிக்கிறோம். இந்த அழக பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க அப்பா, சூப்பரா இருக்கா, செம்மையா இருக்கும் சுத்தி. இது ஒரு சமதளமான ஒரு பகுதி, ரொம்ப மேடு. மேட்ல இருந்து இறங்கி கீழே வந்திருக்கோம், திருப்பி ஒரு மேடு ஏறணும், ஏறலாம். பட் இந்த பிளேஸை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சரியா? நிறைய போடணும். நீங்கள் உங்கள் சப்போர்ட்னால தான் சேனலுக்கே பேர். அங்கே நிற்கிறேன் பாருங்க, சந்தீப் இந்திக்காரே, இந்திக்காரே அம்மா, இவன் தான் நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணா, அவனையும் பார்த்துக்கிடுங்க. சந்தீப் ஹாய் போலோ. அமர்நாத் போகக்கூடிய எல்லா வழிகளிலுமே ஆர்மிக்காரங்க உங்களை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க அவங்க கண்ணில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஆக்சுவலா வந்து ஆர்மிக்காரங்க போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது, நான் தெரியாம எடுத்தேன். அதனால அது வந்து கொஞ்சம் தான் காமிக்க முடிஞ்சது. நம்ம சந்தீப் முன்னாடி நிற்கிறாரு இல்லையா, அவர் தான் நமக்கான கைடு. நம்மளை அழகா கூட்டிட்டு போறாரு, அங்க போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால போட்டோ எடுக்கல. அது அப்படியே இந்த வியூஸ் பாருங்களேன், கொஞ்சம் ஒரு கரடு முரடான அதே பாதைகள்ல நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். இதை தாண்டினே ஒரு பனிமலை வரும், அந்த பனிமலையை வந்து நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் நேரம் என்ஜாய்மெண்ட் பண்ணோம், நல்லா இருந்தது. இந்த கரடு முரடான பாறைகளில் வந்து நீங்களும் நடந்து போகணும், சரிங்களா? இது அமர்நாத் போகக்கூடிய ரூட்டு. நீங்கள் மறந்துடாமல் கொஞ்சம் பயமில்லாமல் நடந்து போகலாம். ஏன்னா நம்ம பின்னாடி வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க, எறும்பு ஊர்ன மாதிரி அந்த பாதைகளும் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இந்த காட்டு வழியை நீங்கள் நடந்தே போகலாம். உங்களை சுற்றி சுற்றி ஆர்மிக்காரங்க இருப்பாங்க, உங்களுக்கான என்ன தேவைகள் இருந்தாலும் உடனே வந்துடுவாங்க. இந்தியன் ஆர்மி பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் வந்து இதுதான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்தியன் ஆர்மியில் வந்து ஒரு சேவை அப்படிங்கிறது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அமர்நாத் ஜியை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று வந்து அருவி, ரெண்டாவது வந்து குதிரைகள், மூன்றாவது வந்து நல்ல சாப்பாடு, சரிங்களா? இந்த சாப்பாடு விஷயத்தை நான் அடுத்த செக்மெண்ட்லேயே கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி உள்ளதுலேயும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த அருவிகளையும் இந்த குதிரைகளையும் பாருங்கள். இந்த அருவிகள் வந்து நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மேலே ஏறிந்து கீழே இறங்கி வந்து நீங்கள் வெளியே வர வரைக்கும் வந்து செக் அவுட் ஆகிற வரைக்கும் வந்து இந்த அருவிகள் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த குதிரைகளும் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மனிதர்கள் கவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி இந்த குதிரைகளுடைய எண்ணிக்கையும் இருக்கும். ஏன்னா அவர்களுடைய வாழ்வாதாரமே இந்த குதிரைகள் தான், இந்த குதிரைகளுடைய வருமானம் தான் அந்த 40 டேஸில் சம்பாதிக்கிற வருமானம் தான் அந்த ஹோல் இயருக்கும். அதனால் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோட லென்த்து கருதி இதோட முடிச்சுக்குவோம். அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நான் நிறையா சொல்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்.